மூன்றாம் கட்ட அலை வருகின்ற எதிர்பார்ப்பு நம்ம சொல்ல முடியாது. அது வருதா வரலையா அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது வந்து ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொன்னோம். ஏன்னா இன்றைக்கி மாநில முதலமைச்சர் வந்து ஒரு ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்கிறார் என்று சொன்னால் பலதரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை குறிப்பாக அவங்க கேட்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதன் மூலமாக ஏதாச்சும் பரவல் இருக்கின்றதா இல்லையா அதுக்கு தகுந்தாற்போல தான் அந்த ரிலாக்ஸேஷன் நம்ம அறிவிக்கிறோம். அது அந்த வகையில் தான் இந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு அவர்களுடைய அந்த கருத்துக்களை கேட்டு பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறது 9, 10, 11, 12 இந்த வகுப்பை சார்ந்தவங்க வந்து செப்டம்பர் 1 நம்ம திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது 50% மாணவர்களை கொண்டு ஒரு நாளைக்கு 50%, அடுத்த நாள் அடுத்த 50%, இந்த மாதிரி ஒன்று பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்கிறோம் இல்லையா SOP அப்படிங்கிறோம், அதுக்கான அந்த செயல்முறை எப்படி தயார் நிலையில் நம்ம இருக்க வேண்டும், பள்ளிக்கூடத்திற்கு என்னென்னலாம் கட்டமைப்பு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு இனிஷியல் டிஸ்கஷன் முடிஞ்சிருக்கு. இன்னும் 1 or 2 days வந்து அந்த அதுக்கான அந்த SOP நம்ம சொல்லிடுவோம். பேஸ்ட் வந்து ஒவ்வொரு COs மூலமாக அந்த பள்ளிக்கூடங்களுக்கு அந்த தகவலை அனுப்பி அந்த தயார் நிலையில் இருக்கின்ற டீச்சர்ஸ்க்கு வந்து தடுப்பூசிகள் போடப்படுவதாக இருந்தாலும் சரி அல்லது கிருமி நாசினிகள் தெரிவிப்பதாக இருந்தால் சொல்லி இது போனால் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு செயல்முறை இது அவங்க கொடுத்துருந்தாங்க. அதையும் அவர் ரிவ்யூ பண்ணிட்டு அதில் ஏதாச்சும் அடிஷனல் பண்ணலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் இருக்கு. இன்னும் 2 நாள் அதுக்கு அறிவிப்பு வந்துருந்தது. ஸோ நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது ஒருவேளை ஸ்கூல் எல்லாம் திறக்கப்பட்டால் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் பள்ளிகள் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை இன்னொரு 2-3 நாளில் ஆலோசனை பண்ணி நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முதல்வர் தான் இறுதியான முடிவெடுக்கணும். ஸோ மாணவர்கள் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் இருந்து பார்க்கணும். இந்த ஒரு 3 வார காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலை நல்லா அசஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஒருவேளை சுச்சுவேஷன் நமக்கு சேஃபாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சம் செப்டம்பர் 1 ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. இல்லை ஒருவேளை கொரோனா அதுக்குள்ளே வந்துருச்சு, 3rd wave வந்துருச்சு, இல்லை கொரோனா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சம் நமக்கு ஸ்கூல் ரீஓப்பனை கேன்சல் பண்ணிடுவாங்க சரிங்களா. இந்த 2ல ஏதாவது ஒன்று தான் நடக்கும், நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா டைம் வில் டிசைட் திஸ். வரக்கூடிய 3 வார காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற காலம் அந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணும். அதனால் இப்போதைக்கு எல்லாமே கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். அதனால் இதை பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸே நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ இந்த 1 month August எப்படி ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ August இருக்கிற சிலபஸ் டீச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே நல்லா கவனித்து படிங்க. நெக்ஸ்ட் மந்த் அது என்னவோ அது சேஃபாக இருந்தால் தான் திறப்பாங்க. அதனால் மாணவர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், ஐயோ கொரோனா வந்துருமோ, நம்ம ஸ்கூல் திறந்தால் கொரோனா அட்டாக் ஆயிருமோ அப்படிலாம் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா எதுவும் இருக்குது அப்படின்னா திறக்க மாட்டாங்க சரிங்களா, கேன்சல் பண்ணிடுவாங்க. கொரோனா இல்லை, சேஃபான ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் திறப்பாங்க சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ.